ஃபர்ஸ்ட் அன்னைக்கே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜூன் 5th தான் வந்து நம்ம கண்ணில் காட்டியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் பர்த்டே அப்போ ஹாப்பி பர்த்டே வேலை காரன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட யூனிட் அம்சமான ஒரு கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வெட்டின வேகத்தை பார்த்தப்போ பல விஷயங்கள் கப்பு கப்புன்னு வெளில சொல்லுவாங்க போலவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சார். ஆனால் சைலண்டாக இருந்துட்டாங்க சார். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கண்ணில் காட்டியிருக்காங்க. பாக்குறதுக்கு ரணகலமா இருக்கு. ஒரு பக்கம் ரத்தம் சொற்ற அருவால வந்து லெப்ட் ஹேண்ட்ல புடிச்சுட்டு ஒரு பக்கம் மெடிக்கல் ட்ரிப் கணக்கா லேப்டாப் பேக கையில வச்சுட்டு இருக்காரு. கழுத்துல ஒரு ஐடி தொங்கிட்டு இருக்கு. ஃபார்மல் அட்டையர், அதுல ஹாஃப் ஹேண்டா மடிச்சு விடப்பட்ட ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்னு சொல்லிட்டு கார்பரேட் உலகத்துக்குள்ள கனக்கச்சிதமா சிவா பிறந்தாருங்க. ரஜினி முருகனுக்கு அடுத்தபடியா மீசையை வந்து கொஞ்சம் தூக்கலா வச்சுட்டு தாடியை கிளீன் ஷேவ் பண்ணிருக்கிற ஒரு கெட்டப், ரைட் ஹேண்ட்ல இந்த காப்பு கருப்பு கயிறுன்னு சொல்லிட்டு வழக்கமா இருக்கிற ப்ராப்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்தா எதையுமே காணும். பின்னாடி சிட்டி பொல்யூஷன் ஒரு பக்கம், ஸ்லம் பாப்புலேஷன் மறுபக்கமாக வந்து ஒரு பேக்ரவுண்டை உருவாக்கியிருக்காங்க. ஊருக்குள்ளே இருக்கிற மெடிக்கல் வேஸ்ட்டை வந்து இல்லீகலாக சேரியில் கொண்டு வந்து கொட்டுற ஒரு கதை, அதை எதிர்த்து நாயகன் வந்து சேரியிலேருந்து வெளில வந்து போராடுறாரு. அவருக்கும் கார்பரேட் முதலாளிக்கும் தான் வந்து லடாய் ஆக போகுது, டமால் டுமில்னு சண்டையில் இருக்க போகுது. இது இந்தியாவில் பாதி மலேசியாவில் பாதின்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் ஒரு சோஷியல் காஸ் உள்ள படமாக இது இருக்கும்னு சொல்லி மோகன் ராஜா இயக்கத்தில் வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இந்த படத்தில் இருக்காங்க. வழக்கமாக அவங்க ஒரு படத்தில் சும்மா இருந்தாவே அவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோவை போட்டு பப்ளிசிட்டி தேடுவாங்க. ஆனால் இதிலிருந்து சின்ன ஸ்கூப்பு கூட இப்போ வரைக்கும் வெளில வரல, அவங்களோட சின்ன இமேஜ் கூட வெளில வரல. மலேசிய மக்கள் அன்புக்கு மிக்க நன்றின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிவா போட்ட ஒரு ட்வீட் மட்டும்தாங்க வந்துச்சு. ஸோ மேபி ஒரு பயங்கரமான மெடிக்கல் மாஃபியா கேங்கோட ஹெட்டா ஃபஹத் ஃபாசில் இந்த ஒரு படத்துல வரார் போல. நாங்க தெரியாதா, அவர் தாங்க படத்துல வில்லன். தமிழ்ல அவரோட டெபியூ பிலிமா வந்து இந்த ஒரு வேலைக்காரன் அமைய போகுது. அவரை பத்தியும் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க. தளபதிக்கு எப்படி வந்து ஒரு நீல் நிதின் முகேஷ் கத்தியில பயங்கரமான வில்லனா வந்தாரோ அதே மாதிரி சிவாக்கு ஃபஹத் ஃபாசில் இந்த ஒரு படத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா தான் வருது. இவங்க மட்டும் இல்லாம இன்னும் ஒரு பயங்கர படையே இருக்கு. ஸ்னேகா இருக்காங்க, பிரகாஷ் ராஜ் இருக்காங்க, ஆர்ஜே பாலாஜி இருக்காங்க, தம்பிராமியா, சதீஷ், யோகி பாபு, ரோபோ சங்கர். சோ வழக்கமான சிவகார்த்திகேயன் பிலிமா இருந்தாலும் அதுல மோகன் ராஜாவோட டச்சும் இருக்கும் இந்த ஒரு வேலைக்காரன்ல அப்படின்னு சொல்லி நாம நம்பலாம் சார். ஆனா அது மட்டும் இல்லாம நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேத்து சாயங்காலம் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தூக்கி உயர்த்தப்பட்ட ஒரு கை, அந்த கைக்குள்ள வந்து கொடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பல பேர் போராடுற மாதிரி ஒரு சின்ன சீன் உள்ள வச்சிருந்தாங்க. ஸோ அதையும் இந்த ஒரு போஸ்டரையும் நம்ம இணைச்சு பார்க்கும்போது இந்த போஸ்டர்ல ஆல்ரெடி வந்து ஒரு ஃபேக்டரி மேல நிறைய புகையெல்லாம் போற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சிவகார்த்திகேயன் வேலை பண்ற ஒரு ஃபேக்டரியோட முதலாளியா ஃபஹத் ஃபாசில் வரலாம், அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் வந்து முட்டிக்கலாம், அந்த ஒரு ஃபேக்டரி தான் ஊருக்கு வெளியில கொண்டு போய் கழிவுகளை கொட்டுற மாதிரி இருக்கலாம். எவ்வளோ தூரம் நம்ம இமேஜினேஷன் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடுது. ஆனால் இது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் அப்படின்றதன் காரணமாக இத்தோட நிப்பாட்டிப்போம். இன்னும் டீசர் ட்ரெய்லர்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அப்பப்போ பிட்டு பிட்டா நம்ம கதையை யோசிக்கலாம்.